ஜலச்சர பிரவாஹ பாவிதரே வலம் விளம்பி தாம்புஜங்கிநாதமட்டமர்வகார சண்ட தாண்டவம் தனோதுர சிவ சிவம் ஜிவம்பாம்
ஆனாலும் மாயிரம் ஆகாது என்று சொல்வார்கள். இத்தகைய பெருமை வாய்ந்த மயிலாடுதுறை நகரிலே 144 ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய மகா காவிரி புஷ்கரம் வருகின்ற செப்டம்பர் 12ஆம் தேதியிலிருந்து வருகின்ற செப்டம்பர் 24ஆம் தேதி வரை மிகச்சிறப்பான முறையிலே மயிலாடுதுறையிலே கொண்டாட இருக்கின்றது. திட்டப்பணியில் காவிரி கரையோர படித்துறைகளை சீரமைப்புதல், சிறிய நீர்த்தேக்கங்களை அமைப்புதல் போன்ற பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் பணிகளுக்கு இடையே 9 பழமையான கிணறுகள், சோழர் காலத்து பழம் கிணறுகள் இங்கே கண்டுபிடிக்கப்பட்டது. மயிலாடுதுறை மக்களுக்கு பெரும் வியப்பையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. அரசியல் தலைவர்களும் ஆராய்ச்சியாளர்களும் கங்கையும் காவிரியும் இணைக்க முடியுமா என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் நமது முன்னோர்கள் சோழ மன்னர்கள் கங்கையும் நர்மதையும் சிந்து கோதாவரி இந்த மயிலாடுதுறை துலாக்கட்ட காவிரிக்கு வருகிறது என்று அந்த 9 கிணறுகள் வாயிலாக நமக்கு உணர்த்தி இருக்கின்றார்கள். எனவே நிச்சயமாக கங்கையும் காவிரியும் இணைக்க முடியும் என்பதை இந்த மகா காவிரி புஷ்கரம் நமக்கு உணர்த்துகின்றது. அந்த வகையில் நடக்க இருக்கின்ற இந்த புஷ்கரத்தில் உலகளாவிய மக்கள் மயிலாடுதுறைக்கு வர இருக்கின்றார்கள். இந்த புஷ்கர புண்ணிய காலத்தில் ஹோமங்கள், யாகங்கள், தான தர்மங்கள், வேத பிராமணர்களுடைய வேத முழக்கங்கள், மாலை நேரத்தில் காவிரிக்கு 3000த்துக்கும் மேலான மகளிர்கள் காவிரி ஆரத்தி போன்ற அற்புதமான நிகழ்ச்சிகளும், அதனைத் தொடர்ந்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் 12 நாளும் இந்தியா முழுவதும் உள்ள கலைஞர்கள் மயிலாடுதுறைக்கு வந்து பங்கேற்க உள்ளார்கள். இத்தகைய பெருமை வாய்ந்த விழாவிலே உலக மக்கள் எல்லாம் புஷ்கரத்திலே கலந்து கொண்டு அனைத்து நலன்களையும் வளங்களையும் பெற அன்போடு காவிரி புஷ்கர கமிட்டியின் சார்பாக அன்போடு வருக வருக என்று அழைக்கின்றோம். விழாக்கட்டம் துலா மாத தீர்த்த கட்டமாக இந்நாளும் எப்போதும் நம் எல்லாரும் போற்றி வணங்கி வருகின்ற காவிரி ஆற்றில் வற்றாத ஜீவநதியாக ஒரு காலத்தில் அலைகடலன் ஓடிக்கொண்டிருந்த நதி நீரானது வற்றிய ஜீவநதியாக காட்சியளிப்பது மயிலாடுதுறை நகர மக்களும் தமிழக மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் பெருத்த ஏமாற்றத்தையும் வருத்தத்தையும் அளிக்கக்கூடியது அல்லாமல் இந்த நேரத்தில் காவிரி புஷ்கரம் என்ற மகா பெரும் விழாவை சிறப்பாக நடத்துவதற்கு ஏற்பாடு செய்து 134 வருஷத்துக்கு அப்புறம் நடைபெறும் இந்த விழாவானது சிறப்பாக நடைபெற வேண்டும் என காவிரி புஷ்கர விழா குழுவினர் காவிரியின் தூய்மைக்கான ஏற்பாடுகளை அரசும் புஷ்கர விழா குழுவினரும் மாவட்ட நிர்வாகம் சிறப்பாக செய்து வருகிறது. பாராட்ட வேண்டிய விஷயம் இதில் பாராட்டுவதற்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் காவிரி கரையோர பகுதி மக்களும் காவிரிக்கு வரும் பக்தர்களும் இனிமேலாவது காவிரி அன்னை காவிரி தாயின் புனிதத்தன்மை பாதுகாக்க என்றைக்கு நாம் குரல் கொடுக்க சவால் விடுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு காவிரியில் இரு வரங்களிலும் கரையிலும் நதி நீரிலும் குப்பைகளையும் குப்பை குளங்களையும் சாப்பிட்ட இலைகளையும் துலாக்கட்டத்தில் உள்ள குப்பைகளையும் இங்கு போட்டு பழைய காவிரியாக மீண்டும் மாற்ற வேண்டாம் என தங்களை பணிவனுடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் இவ்விஷயத்தில் உறுதியுடன் செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு புஷ்கர விழாவிற்கு அனைவரும் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என இல்லாமல் அன்னை காவிரி தாயின் திருவடியை பணிந்து வேண்டுகிறேன். நான் பலவற்றி மாநிலங்கள் நிர்வாகி, பலவற்றி மாநிலங்கள் நிர்வாகி கோயில் பூஜையை நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால் 10 வயசுலேருந்து நான் அந்த காவிரி எனக்கு தெரியும். இந்த கேணியெல்லாம் ஏகப்பட்ட கேணி இருந்தது. அதனால் நாங்கள் சித்திரை வைகாசியில் கரவம் எடுக்கும்போது கேணியிலேருந்து தான் தண்ணியை மொண்டு நாங்கள் கரவம் குளிக்கிறது கரவம் எடுக்கிறது இதுக்கு எல்லாத்தையும் வச்சு நாங்கள் கரவம் கலப்பி இங்கேருந்து கொண்டு போவோம். நடு காவேரியில் தான் செய்வோம்.
அதனால இப்போதைக்கு அது வீணாக போன இதாக போனதுனால இப்போ கரையிலேருந்து தான் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். பக்கத்தில் பைப்பில் அடித்து தான் நம்ம குளிச்சு கிழிச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ காவேரி சுத்தம் பண்ணி இப்போ நல்லா இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கேணி இப்போ எல்லா கேணியும் இப்போ பார்த்தாலும் எங்களுக்கு ஒரு இதாக இருக்குது. இப்போ செய்கிறதுக்கு இது இப்போ இது நிறுவனம் இப்படியே இருக்கணும். நல்லா மாயரம் ராஜகோபாலயம் சன்ஸ் 100 வருஷ கடை மாயரத்தில் இதே ஊரில் பிறந்து இதே ஊரில் தான் இருக்கேன். இந்த காவேரியை ரொம்ப நன்றாக வேலைகள் நன்னா செய்து கொண்டிருக்கிறார்கள். கூடுமான வரைக்கும் மக்கள் குப்பை கொள்ளைகளை போடாதிருந்தால் ரொம்ப நன்னா இருக்கும். காவேரி ரொம்ப நன்றாக இருக்கும். இந்த அக்கறையில் உள்ள காலபைரவர், தொண்டி விநாயகர், சோமேஸ்வர கோவில் அது காசியிலேருந்தே வந்தது தான், ஜலத்திலேருந்து வந்த இதுதான் அந்த மிந்தான கும்பாஷான கோவில். அதனால மக்கள் எவரும் நல்லபடியாக வைத்துட்டு காவேரி சுத்தமாக வைத்துக்கணும் பணியன்படும் கேட்டுக்கிறேன். நந்தியை சுற்றி 11 கிணறுகள் இருந்தன. நெடுகவே கிட்டத்தட்ட ஆஸ்பத்திரி வரைக்கும் கிணறுகள் இருந்தன. சர்க்காரில் முடித்து இப்போ எல்லாம் எடுத்திருக்காங்க. இதை வந்து லண்டனில் மியூசியம் சொல்கிறத நான் கவனித்தேன், வாட்ஸ்அப்பில் கவனித்தேன். எங்கள் ஃபாதர் இருந்தபோது அதே மாதிரி மண்டபம் இந்த செயலி இருந்தது அப்பா சொல்லியிருக்கா. மயிலாடுதுறை ஆன்மீகத்தில் மிகவும் பெருமை பெற்ற ஊர். மயிலாடுதுறை துலா கட்டம் என்பது கங்கைக்கே விமோச்சனம் கொடுத்த ஒரு பகுதியாகும். அந்த பகுதியில் இந்த ஆண்டு 144 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய காவேரி மகா புஷ்கர நிகழ்வு செப்டம்பர் 12 முதல் 24 வரை நடைபெற உள்ளது. காவேரியின் நீளம் 1000 கிலோமீட்டராக இருந்தாலும் குடகுமலையிலே உற்பத்தியாகி பூம்புகாரிலே கலக்கின்ற வரை பல்வேறு இடங்களிலே அங்கே உள்ள துறைகள் பெருமை பெற்றிருந்தாலும் அவற்றிற்கெல்லாம் தலைய இடமாக மயிலாடுதுறை துலா கட்டம் விளங்குகின்றது. ஏனென்று கேட்டால் கங்கையிலே புனித நீராடி நம்முடைய பாவங்களை எல்லாம் இந்துக்களும் மக்களும் போக்கிக் கொள்வதாக கூறப்படுகின்றது. அந்த கங்கையானது சிவபெருமானிடம் சென்று எல்லா மக்களும் என்னிடம் கொண்டு வந்து பாவத்தை இறக்கி வைத்து விட்டார்கள், என்னுடைய பாவத்தை எங்கே கொண்டு நீக்குவது என்று கேட்கின்ற பொழுது சிவபெருமான் அவர்கள், நீ தென்னகத்தில் இருக்கின்ற காவேரி நதி ஓடுகின்ற வளம் கொழிக்கின்ற சோழ மண்டலத்தின் மயிலாடுதுறை மாநகரத்திற்கு சென்று அங்கே உள்ள ரிஷப கட்டம் என்று கூறப்படுகின்ற துலா கட்டத்திலே நீராடினால், குறிப்பாக ஐப்பசி மாதத்திலே நீ நீராடுகின்ற பொழுது அதுவும் குறிப்பாக காவேரியினுடைய ராசியான துலா ராசிக்குரிய அந்த மாதத்திலே துலா மாதம் என்று அழைக்கப்படுகின்ற ஐப்பசி மாதத்திலே நீராடினால் உன்னுடைய பாவங்கள் எல்லாம் தொலைந்துவிடும் என்று வாக்கு அளிக்கிறார்கள். அதனை ஏற்று அந்த மகா ஜீவ நதியான கங்கை அங்கிருந்து இங்கே வந்து காவேரியிலே ஐப்பசி மாதம் 30 புனித நீராடுவதாக ஒரு ஐதீகம். அந்த காலகட்டத்திலே கங்கையும் கங்கைக்கே பாவத்தை தீர்க்கின்ற ஆற்றல் மிகுந்த நம்முடைய காவேரி நதியிலே நம்முடைய பக்தர்கள் எல்லாம் புனித நீராடினால் கங்கைக்கே பாவத்தை செல் போக்குகின்ற வல்லமை பெற்ற காவேரி நம்முடைய பாவத்தையும் போக்குவார் என்ற ஐதீகத்தில் தான் ஐப்பசி மாதம் 30 இங்கே விழாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதற்கு முழுக்கு திருவிழா என்று இந்த பகுதியிலே எல்லோரும் அழைப்பார்கள். அந்த விழாவில கலப்பதற்காக இன்னும் சொல்ல போனால் அன்றைய காலகட்டங்களிலே ஐதீக காலத்திலே கூட அந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக பக்தர்கள் ஒருவர் வருகிறார். அவர் தன்னுடைய காலிலே முடம் ஏற்பட்டு இருக்கக்கூடியவர். வந்தவரால் குறிப்பிட்ட அந்த ஐப்பசி 30 வந்து சேர முடியாத காரணத்தினால் அந்த முழுக்கிலே கலந்து கொள்ள முடியாமல் தவிக்கிறார். இறைவனை வேண்டி, இறைவா என்னுடைய கால் சரியில்லாத காரணத்தினால் நான் என்னால் வர இயலவில்லை என்று மன்றாடுகின்ற போது சிவபெருமான் அந்த முடவருக்கும் வாய்ப்பளிக்கும் விதமாக உன்னுடைய பாவத்தை போக்குவதற்கு மேலும் ஒரு தினங்கள் நீ அங்கே மயிலாடுதுறை துலா கட்டத்திலே மூழ்கி நீராடினால் உனது பாவம் போகும் என்று ஐப்பசி 31 நாளை முடவன் முழுக்கு என்று அறிவித்தார்கள். எந்த அளவிற்கு இறைவன் அனைத்து மக்களிடமும் குறிப்பாக உடல்நிலை சரியில்லாதவர்களிடமும் தன்னுடைய பணியை தன்னுடைய ஆறுதலை அளிக்கின்றார் என்பதற்கு இதுதான் சாட்சியாக அமைந்துள்ளது. அந்த வகையிலே முடவன் முழுக்கும் பெயர் பெற்ற மயிலாடுதுறையிலே இந்த காவேரி மகா புஷ்கர விழா வருகின்ற 12 முதல் 24 வரை நடைபெற உள்ளது. இந்த புனித தீர்த்தத்திலே வந்து புனித நீராடுகின்ற பொழுது நம்முடைய அனைத்து பாவங்களும் நீங்கி
ஐஸ்வர்யங்கள் பெருகும். அந்த குறிப்பிட்ட காலங்களிலே நாம் செய்கின்ற தான தர்மங்கள் ஒரு முறை செய்தால் அது 1000 மடங்கு பெரிதாக்கப்படும் என்று கூறப்படுகிறது காவேரி மகாத்மியம் என்னும் நூலிலே. அதே போல குறிப்பிட்ட காலங்களிலே செய்கின்ற தவறுகளோ பாவங்களோ ஒரு தவறு செய்தால் 1000 மடங்கு பாவத்தை அனுபவிக்க வேண்டிய காலகட்டத்திற்கும் நாம் தள்ளப்படுவோம் என்பதை உணர்ந்து மக்களாகிய நாம் மகிழ்ச்சியோடும் இன்பமோடும் இந்த மனித வாழ்வை கழிப்பதற்கு உங்களை எல்லாம் மயிலாடுதுறை நோக்கி செப்டம்பர் 12 முதல் 24 வரை வாருங்கள் வாருங்கள் என்று காவேரி புஷ்கர கமிட்டியின் சார்பிலே அன்போடு அழைக்கின்றோம். பக்தர்கள் புனித நீராடுவதற்கு பல ஆண்டுகளாக இந்த பகுதியிலே தண்ணீர் தேவையான அளவு இல்லாத காரணத்தினால் ஏமாற்று சென்றிருக்கிறார்கள். அவற்றை போக்குவதற்காக இன்றைய தினம் தமிழக அரசின் உதவியோடும் சிட்டி யூனியன் வங்கியினுடைய உதவியோடும் மயிலாடுதுறை துலாக்கட்டத்திலே நிரந்தர நீர்த்தேக்கம் அமைக்கப்பட்டு விட்டது. ஆகவே நிறைவான மனதோடு மகிழ்ச்சியோடு மயிலாடுதுறை நோக்கி காவேரி புஷ்கர புனித நீராடலுக்கு புறப்பட்டு வாரியர் வாரியர் என்று அத்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றோம். ஜங்கம் கபாலிகா டமட்ட மன்னிநாத மட்டமர்வயுஜ காரஜ